வணக்கம் நண்பா, நான் உங்கள் சிவகுமார். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நம்முடைய சென்னை பல்லாவரத்தில் மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவத்தை நீங்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஐடி எம்ப்ளாய், இவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரகாஷ். இவர் பார்த்தீங்கன்னா வந்து அதிகப்படியான கடன் தொழிலால் பாதிக்கப்பட்டதால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இனிமேலும் வந்து நம்ம வாழவே கூடாது, ஸோ இறந்தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகள் சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வந்து கொலை செய்கிறார். ஸோ அதற்காக பார்த்தீங்கன்னா வந்து ஆளில் மர இருக்கக்கூடிய ரம்பத்தை வாங்கி, ஸோ அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா வந்து இரவோடு அரவாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தோட கழுத்தையும் வந்து அறுத்து சாகடிச்சுட்டு அதன் பிறகு அவரே பார்த்தீங்கன்னா தன்னுடைய கழுத்தையும் வந்து அறுத்துட்டு இறந்து போகிறாரு. ஸோ இந்த ஒரு செய்தி அந்த ஒரு பேச்சை வந்து இன்னும் முடியல. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில் மேலும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா வந்து நடந்திருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கன்னியாகுமரியில் இருந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தக்காளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜ் தான் பார்த்தீங்கன்னா வந்து புளியூர் குறிச்சி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நபர், அவருடைய பேர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ரமேஷ். அவருடைய வயசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 51 வயசு. இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பர்டிகுலர் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து நகை மதிப்பீட்டாளராக வந்து ஒர்க் பண்ணுறதும் சொன்னாங்க. ஸோ இவருடைய மனைவியின் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோஹிணி. இவங்க வயசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 45 வயது. இவர்களுக்கு ஒரு பெண் மகள் இருக்காங்க, அவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அர்ச்சனா. அவங்க வயசு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 13 வயசு. ஸோ இப்படி இருக்கும்போது இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே அந்த புளியூர் குறிச்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய சொந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி ஸ்டே பண்ணிட்டு இருக்கும்போது நேற்று 2 என்னாகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோஹிணி அவங்களுடைய அக்கா, அவங்க பேர் பார்த்தீங்கன்னா வந்து மேகலா. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா தன்னுடைய அக்கா கிட்ட வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கால் பண்ணிருக்காங்க. ஸோ கால் பண்ண வந்து ஃபோன் ரீச் ஆகலை. அதன் பிறகு வந்து ரமேஷ்க்கு இங்கே கால் பண்ணதாக சொல்கிறாங்க. அவருக்கும் கால் பண்ணி அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரிங்காய் எடுக்கலை அப்படின்றனால பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்காங்க. வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு வீட்டை வந்து கதவை தட்டிட்டாங்க. ஸோ கதவை தட்டினோடனே எந்த வித சத்தமும் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உட்பக்கமாக லாக் செய்யப்பட்டிருக்கு, ஆனால் வந்து கதவை திறக்கல. உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து டவுட் ஏற்பட்டு அக்கம் பக்கத்துலாம் வந்து சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி என்னென்ன தெரியல, சந்திங் ஹேப்பன், இந்த மாதிரி வந்து கதவு லாக் செய்யப்பட்டிருக்கு, பட் வந்து யாரும் வந்து ஓப்பன் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னோன்னு போலீஸ் டக்குன்னு வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இந்த மாதிரி வந்து கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேபிள் இருக்குது, டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேப்பர் இருக்குது. பேப்பருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து 65,000-64,000 நினைக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு மதிப்பிலான பணம் இருக்குது. ஸோ அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வண்டி சாவி இருக்குது. அந்த கடிதம் அமௌண்ட் அண்டு பார்த்தீங்கன்னா அந்த சாவி எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரூமுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ரமேஷ் அண்ட் ரோஹிணி இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய ஃபேனல் பார்த்தீங்கன்னா வந்து தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொடுறாங்க. அப்படியே வெளியே வந்து பக்கத்தில் இன்னொரு ரூமில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா வந்து அர்ச்சனா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த 13 பெண் பார்த்தீங்கன்னா வந்து விஷம் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு செய்தி கேட்டவொடனே வந்து ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்டமே அறிந்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஏன் அப்படின்னா சென்னையில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த ஒரு பேச்சை வந்து ஓயல இப்படி இருக்கக்கூடிய இல்லை. டாப் 2 ரூபாய் பார்த்தீங்கன்னா வந்து மேல்பக்கம் போகிற ஒரு பிரச்சனைனா இப்போ வந்து கீழ்ப்பக்கம் ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்கு. இதற்கான காரணம் இவர் ரமேஷ் அவர்கள் வந்து எந்தக்காக வந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிருவீங்க. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரோஹிணி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து புற்றுநோய் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க. ஸோ புற்றுநோய் இருக்கிறதுனால அவங்க கூட வந்து ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இவர் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க்கில் ஆப்ரேட் பண்ணுறாரு. ஸோ மார்னிங் போய்ட்டு ஈவினிங் தான் வராரு. அவருக்கு வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா வந்து உடல்நிலை சரியில்லாமல் போகுது. பக்கத்தில் சொந்த பந்தங்கள் இந்த மாதிரி வந்து அக்கா தம்பி அண்ணன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய உறவுகள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து வீடு எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தாலுமே யாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறதில்ல. ஸோ ரொம்ப மனம் முடிச்சு போன ரமேஷ் வந்து என்ன பண்ணாரு, அந்த மாதிரி வந்து தன்னோடய ஒய்ஃப் கிட்ட வந்து பேசிருக்காரு, நமக்கு வந்து யாருமே வந்து உதவ மாட்டேங்கிறாங்க, என்னாலையும் வந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்டே பண்ண முடியல, என்னோடய லைஃப் வந்து எப்படியே முடிஞ்சிருமா என்ன தெரியல அப்படின்னு வந்து புலம்பு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து முடிவெடுத்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து செய்ததாகனு சொல்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட கடிதத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு சில திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து இவங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது அவர் இருக்கக்கூடிய தருவாயிலும் பார்த்திங்கன்னா வந்து 4 வந்து நல்லா இருக்கணும், தன்னுடைய சொந்த பந்தங்கள் ஒரு சிலர் வந்து நல்லாவும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இவ்வளோ வந்து போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து அவர் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து சேர்க்காரு. அவர்களுக்கு அந்த புற்றுநோய்க்கு வந்து செலவு பண்ணுறதுக்கான ஒரு காசே இல்லை, ஆனால் தன்னோட கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு 64,000 பணம் இவர்களுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மனசுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து கடவுளுக்கு நிகர் அப்படின்னு தான் சொல்லியாகணும். ஸோ இறக்கக்கூடிய தருவாயில் கூட இன்னொருத்தர் வந்து வாழ வைத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து இறந்து போயிருக்காரு. அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா வந்து இறந்து போயிருக்கு. இதில் வந்து ஒரு கோபமான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம், ஒரு வருத்தமான ஒரு செய்தியும் அப்படின்னு சொல்லலாம். என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர்கள் இறந்து போனாங்க, கணவன் மனைவி இறந்து போனாங்க, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அந்த சின்ன குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா வந்து விஷம் கொடுத்து அந்த குழந்தைங்க வந்து சாகடிச்சிருக்காங்க. ஸோ அந்த குழந்தை அவங்களா குடித்தாங்களோ இல்லை இவங்க வந்து கொடுத்து சாகடிச்சாங்களோ அது நமக்கு வந்து தெரியாது. பட் என்ன இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்து அது சின்ன பொண்ணு, அந்த பொண்ணோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து நெடுநாட்கள் இருக்குது, இன்னும் நெடுநாட்கள் இருக்குது, இன்னும் ட்ராவலிங் அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அவர்களுடைய வாழ்க்கை வந்து சரிந்து போகுது. ஒரு புற்றுநோய் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை வந்து ஒட்டுமொத்தமாக திருப்பி போடுறது அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சாக்கியாக இருக்குது. இதில் வந்து இன்னொரு பக்கம் வந்து நமக்கு
ஆள் மனசுக்குள்ளே ஏற்ற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தனை சொந்த பந்தங்கள் இருக்குது, வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த பந்தங்கள் தான் இருக்குது, அவ்வளோ பேர் இருக்குமே இவர் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்றப்ப யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ அந்த ஒரு மன உளைச்சலே பார்த்தீங்கன்னா வந்து இப்படிப்பட்ட டிப்ரெஷனுக்கு வந்து போனதாகவும் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் விசாரிக்கும் போது இந்த விஷயங்கள் வந்து வெளியே வந்ததாக சொல்கிறாங்க. இது வந்து உண்மையாக இருக்கலாம், எப்படி வந்து பொய்யா இருக்கலாம், ஆனால் அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இவர்களுக்கு இது சொந்தம், இவர்களுக்கு இது சொந்தம், நீங்கள் வந்து இதை எடுத்துங்க, நீங்கள் வந்து இதை எடுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்திலே வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. கொடுப்பதற்கும் ஒரு மனம் வேண்டும். ஸோ கொடுத்துட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து இறந்து போயிருக்காங்க. என்ன சொல்கிறது நமக்கு வந்து தெரியல. இந்த விடையாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உடனே வெளியே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.